வணக்கம் தமிழக மதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன். காலையில் ஒரு 7 மணி இருக்கும், என் ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டு பார் ரிசப்ஷனில் ஒரே சவுண்டாகவே இருந்துச்சு, ஏதோ பறவை அடிச்சுட்டு கிடக்கிற மாதிரி. உள்ளே போய் பார்த்தா ஒரு புறா சிக்கி கிடச்சி சிக்கி கிடந்துச்சு மரத்துக்கிட்ட. அது எப்படி தான் வந்துச்சுன்னு தெரியல எனக்கு. சரி, எப்படி விட்டுட்டு போயிடக்கூடாது, விட்டுட்டு போனால் செத்து ரெக்கக உடஞ்சி போனாலும் போயிரும்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. இந்த பாருங்க சவுண்டு கேட்கும் பாரு. என்னன்னா இது மேலே கொஞ்சம் நல்லா ஹைட்டு ஐம்பது ஹைட்டு பத்தலைன்னு சொல்லி அப்புறம் ஏனியை எடுத்துகிட்டு வந்துட்டேன். என்னோட ஏனி இருந்துச்சு, ஏனியை எடுத்துகிட்டு வந்துட்டு மேலே வச்சு புறா எடுத்துடலாம், எடுத்து நம்ம வெளியில் வச்சு பார்ப்போம் அப்படின்னா தான் ஆயிருக்குன்னு பார்க்கலாம்ன்ட்டு ஏனியை போட்டுட்டேன் மேலே. ஏனியை வச்சுட்டேன் பாருங்க. நீங்கள் ஸ்பீடு அடிச்சுக்கிட்டு இருந்துருச்சு அப்படியே பயந்தத்தில் பயத்தில் பயங்கரமான சவுண்டு. சரி, அப்படியே கொண்டு போய் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு தண்ணியை கொடுத்துட்டு அப்படியே குளிப்பாட்டி விட்டேன். அதை குளி நல்ல தண்ணி ஃபுல்லாக உடம்பு நினச்சி, ஏன்னா எவ்வளோ நேரத்துலேருந்து கிடக்குன்னு தெரியல. வெயில் இங்கே சரியான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு, ரெக்கை எல்லாமே காயம் இருந்துச்சு லேசாக. சரின்ட்டு பெரிய காயம் இல்லை, சின்ன காயம் தானே இருந்துச்சு. அப்படியே தண்ணி நல்லா கழுவிட்டு இதை அப்படியே கொண்டு போய் வெளியில் ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில் விட்டுருவோம்னு சொல்லிட்டு வெயிலில் வச்சேன். அதை ஒரு ஒரு இதுவுமே காணிக்கலை. சரி, அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பி, ஏன்னா இங்கே பூனை நட மாட்டேன் ஜாஸ்தி அந்த இடத்துக்கிட்ட. இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி நிறையா பூனை எல்லாம் பூனை இருக்கும் அது. சரி, அதை அடிச்சாலும் அடிச்சுட்டு கேட்டு அடிச்சுட்டு போயிருன்னு சொல்லிட்டு அதை அப்படியே நடந்து அந்த வண்டி ஒன்று வச்சுருந்தேன், அதில் செடி வைக்கிறதுக்கு அதில் வச்சுருந்தேன். வச்சுட்டு சரி போயிட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லான இடத்துல வச்சுருவோம் அப்படின்ட்டு போயிட்டேன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி சாப்பாடு எடுக்க போயிருந்தேன். அதுக்கு ப்ரெட்டு கட் பண்ணி கொஞ்சம் கொடுப்போம், பாலில் நினச்சி இல்லாட்டி தண்ணியில் நினச்சி கொண்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு ப்ரெட் கட் பண்ண போயிட்டேன். வந்து பார்த்தா தலைவர் இதில் உட்காந்துருக்காருன்னு பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் உட்காந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அந்த என்கிட்ட வந்து இப்போ இதில் இந்த வீடியோ இருக்குது, என்கிட்ட சிசிடிவி வீடியோ கூட இருக்குது. அது எப்படி எழுந்திருச்சு அப்படின் அந்த வீடியோ இருக்குது, நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். அங்கே போயிட்டு என்னை பார்த்துச்சு போயிட்டு அங்கே உட்காந்து, எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது